ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் குக்கிங் சேனல். உமா ஸ்ரீஷா சிசி குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஃப்ரூட் சேலட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்துக்கிறோம். வாட்டர் ஆட் பண்ணாமல் ஸ்லிமில் வச்சுட்டு நல்லா வந்து பாயில் பண்ணுறோம் மில்க்கை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீடியோவில் குட்டீஸ் வந்து பயங்கரமாக வந்து பாட்டு பாடி சூப்பராக பேசியிருக்காங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா வந்து கஸ்டர்ட் பவுடர். இதிலே உங்களுக்கு ப்ரொசீஜரும் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம பேக்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மில்க் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு ஒரு குட்டியான சர்வே எடுத்திருக்கேன். அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரியும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்பூன் வந்துட்டு கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சம் பாயில்டு மில்க்கை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக பவுடர் ஆட் பண்ணோம்னா வந்து அது பால் பாலாக இதாகிடும். இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்கள். இது அப்படியே டைரெக்டாக மிக்ஸ் பண்ணுறோம் இப்போது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு 2 to 3 minutes வந்துட்டு நம்ம நல்லா வந்து கிண்டி விட்டே இருக்கலாம். அது கொஞ்சம் வந்து கெட்டியாகும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு. நம்ம சுகர் வந்துட்டு ஒரு 3 to 4 spoons வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுறலாம், கூல் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருந்த அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், எல்லா ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ணியிருக்கேன். கிரேப்ஸ் வந்து கிடைக்கல, அதனால் அது மிஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் சூப்பராக டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 to 15 minutes எடுத்துருவேன். எனக்கு ரொம்ப கூலிங் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு கூலிங் தேவைன்னா இந்த மாதிரி வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரமே வச்சு எடுக்கலாம். பாருங்கள், இது கூல் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட் சேலட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு குட்டி கப்பில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான டேஸ்டியான கஸ்டர்ட் ஃப்ரூட் சேலட் ரெடி. பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீஷாவுக்கு கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்கிறோம். அவங்க இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தாங்க, பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஃப்ரூட் சேலட் சாப்பிட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன். டேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸ்ரீஷாவோட கமெண்ட்டை தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கரண்ட் ட்ரெண்டில் குட்டீஸ்க்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபுட் பிடிக்குது அப்படிங்கிறதான் சர்வே. வாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் வர்றது பார்த்திங்கன்னா அஸ்வின். பாருங்கள், கோவிங் பண்ணுறாரு. நம்ம வீடியோவில் அவர் ஹேண்ட்ஸமாக தெரியணுமா, அதுக்காக அவருக்கு பிடிச்ச ஃப்ரூட் பார்த்திங்கன்னா கொய்யா தான் பிடிக்குமா. அண்ட் சாப்பாடு பார்த்திங்கன்னா அவருக்கு பருப்பு சாதம் தான் ரொம்ப பிடிக்குமா. பாருங்கள், விடாமல் வச்சுருக்காரு அந்த பருப்பு சாதம் பிடிக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஆப்பிள் பிடிக்குமா, நேம் தெரியல. பாருங்கள், ஆப்பிள் கையிலே வச்சு காட்டுறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீ ரைஸ் தான் ரொம்ப பிடிக்குமா. அவர் கொஞ்சம் சேட்டை அதிகமாகவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹரி, அவருக்கு வந்துட்டு ஃப்ரூட் வந்து பனானா தான் ரொம்ப பிடிக்குமா. அடுத்து பார்த்திங்கன்னா எக் தோசை தான் ரொம்ப பிடிக்குமாங்க, சமத்து குட்டி. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீஷா. My name is
ஸ்லிங்கர் மேங்கோ பிடிக்கும், அப்புறம் தை சாடை பிடிக்கும். எனக்கு ரொம்ப மேங்கோ ஐஸ்கிரீம் பிடிக்கும். மை நேம் இஸ் கவிஷ்டி. எனக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம் ஆப்பிள் பிரியாணி. தேங்க். மை நேம் இஸ் ரேம். எனக்கு மேங்கோ பிடிக்கும், ஐஸ்கிரீம் பிடிக்கும், ஜூஸ் பிடிக்கும். மை நேம் இஸ் ஜென்னி. எனக்கு பிடிச்ச பழம் கொய்யாக்கா. எனக்கு பிடிச்ச பூரி. எனக்கு பிடிச்ச தோசை. மை நேம் இஸ் தருண். எனக்கு ஆப்பிள் பழம் பிடிக்கும், பரகா சாதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வணக்கம், என் பேர் ஜெயகிருஷ்ணா. எனக்கு பிடிச்சது வந்து ஆப்பிள் அண்ட் பனானா. எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஆப்பிள் பிடிக்கும். நம்ம அக்ஷிதா குட்டி ஒரு லிஸ்டே அடிக்கிட்டு போறாங்க, கேப்போம் பாருங்க. நெக்ஸ்ட் ஹரிவர்ஷன். அவரால் ஒரு பிளேஸில் இருந்து பேச முடியல, பயங்கர ஆக்டிவாக இருக்காரு. அது அந்த ஃப்ரூட் நேம் என்ன? இங்க பார்த்து சொல்லுங்க. சரி, ஃபுட் என்ன பிடிக்கும்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தியா பேசுறாங்க. இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா? தோசையா? கண்ணு எது? மூக்கு? மூக்கு மூக்கு. வாய்? கண்ணா? தலை? கைய? கால்? வயிறு? வயிறு 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 இங்கே. தியா பட்டு காது எங்க? காது காது. தோடு எங்க போடுவீங்க? இட்லி பிடிக்குமா, தோசை பிடிக்குமா? தோசையா? வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மதுஸ்ரீ சூப்பராக பாடுறாங்க பாருங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் ரொம்பவே மேட்ச் பண்ணி அழகாக பாடி முடிச்சிட்டாங்க மதுஸ்ரீ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நட்சத்திரா பாடுறாங்க பாருங்க. ஃபினிஷிங்கில் அழகாக சமாளித்தாங்க நட்சத்திரா. நெக்ஸ்ட் ஸ்ரீஷா டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து பாடுறாங்க பாருங்க. அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி, பார்க்கும்போதே தெரியும். நெக்ஸ்ட் ஸ்ரீலிங்கா பாடுறாங்க, ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக பாடுறாங்க.
வாவ், செம்மையா பாடி முடிச்சாங்க இல்லைங்களா? நெக்ஸ்ட் தருண் பாடுறாங்க, இதுவும் ஒரு காமெடி பெர்ஃபார்மன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரின் பாடுறாங்க. அழகாக பாடி முடிச்சிட்டாங்க அஃப்ரீன். நெக்ஸ்ட்டு ஜெயகிருஷ்ணா பாடுறாங்க பாருங்க. அழகாக இன்ட்ரோ கொடுத்து பாடி கரெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்க ஜெயகிருஷ்ணா, சூப்பராக பண்ணியிருக்காரு இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். நம்ம சர்வேல பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் மேங்கோ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் மேங்கோ தான். ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லா குழந்தைங்களும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 or 3 பேபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோசை அண்ட் சிக்கன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையே நம்ம ரிசல்ட்டாக எடுத்துக்கலாம். நம்ம சேனலுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம குட்டீஸ் அஸ்வின், ஹரி, ஸ்ரீஷா, மதுஸ்ரீ, அனேஷ், ஸ்ரீலிங்கா, கவிஸ்ரீ, பிரேம், ஜனனி, தருண், ஜெயகிருஷ்ணா, அக்ஷிதா, ஹரிவர்ஷன், தியா, நக்ஷத்ரா அண்ட் அஃப்ரீன் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து சொன்ன டயத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி வீடியோ எடுத்து கொடுத்த பேரண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அண்ட் குட்டீஸ் வந்து சொல்லவே வேணாம், சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. உங்களுக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வீடியோட கமெண்ட் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த குட்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு வர நீ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.